Hello makale, welcome back to our channel. Namma iniki paaka porradhu enga breakfast corner, breakfast room and oru simple ana recipe. Vaanga namma video ku pogalam. Namma ipo engaloda breakfast area la irukrom. So indha breakfast area enna nu paathinga இது ஒரு சன்ரூம் இந்த சன்ரூமை நாங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஏரியாவா வந்து கன்வர்ட் பண்ணியிருக்கோம் கிச்சன் அங்க இருக்கு சோ கிச்சன்ல இருந்து இப்படி வந்துட்டோம் அப்படினா இங்க பிரேக்ஃபாஸ்ட் ஏரியா இங்க நாம என்ன பார்க்கறோம்னா நான் ரொம்ப ஆசாசியா வாங்கின yellow couch yellowனா வந்து yellow வந்து most favorite color எனக்கு சோ மாரா சொல்றாரு ஏதாவது yellow colorல अटो अभी அந்த வால்ல ஒரு சைடு இந்த சைடு வந்து கவர் பண்ணிட்டோம் ரொம்ப நாளா வந்து அந்த டெக்கர் பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கு அதுக்கு கீழ இன்னொரு சின்னதா வந்து ஒரு ஐட்டம் வரணும் அது என்னன்னா வந்து இன்னும் தெரியல அதையும் வந்து அப்டேட் பண்ணிரோம் சோ இந்த கண்ணாடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேக் தெரியும் वीड वांग मुख्य कारण पाती विंडो पे वो ब्रेकफास्ट टेबल ब्रेकफास्ट टेबल टू सिक्स इयर्स आनासा वो ट्रांसपेरेंट शीट पटर वीडियो इतना शीट वो रिमूव पड़ो लेजी सुसन अंड இந்த பெஞ்ச் மாதிரி வந்து வேணும் அப்படினு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வாங்கின ஒரு டைனிங் டேபிள் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் தெரியதான் தெரியல சோ பெஞ்ச் ஏன் இந்த பக்கம் பெஞ்ச் போட்டுறோம்னா பின்னாடி செவுத்துல சாஞ்சிக்கலாம் இப்படி டாய்ல வந்து ஆக்சன்ட் கேபினட் எங்களோட ब्रेकफास्ट बार एंड स्नैक बार ने कोड़ा उन्दे सोला लान, तो इधर इन्ने ना वेचर क्लान वेचर क्रोन पाते होंगे, जूसर, तो उन्दे सिट्रस जूसर एंड इधर उन्दे सीरियल डिस्पेंसर उन्दे नाम उन्दे नट्स पोट वेचर क्रोन, एक्चुअली नरिया उन्दे इधर उन्दे गालिया, आई मीन इन्दे डिस्पेंसर उन्दे यूज़ आ रहे हैं இது பாத்தீங்கன்னா காபி மேக்கர் friend வந்து gift பண்ணது இந்த காபி மேக்கரோட பாட்ஸ் அந்த பாட்ஸ் வந்து தனியா எக்ஸ்டர்னலா இன்னொரு ஸ்பேஸ் இன்னொரு யூனிட் வாங்கி அதுல வந்து ஸ்பேஸ் அடைக்கிறது பதிலா கீழேயே வந்து வைக்கிற மாதிரி இருக்கு சோ இது தனியா இந்த யூனிட் தனியா வந்து நம்ம வாங்குனது இது வந்து bread toaster अमेज़ॉन நல்லா வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு வந்து அழகா வந்து செட் ஆயிடுச்சு இது ரொம்ப வருஷமாவே இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாஸ்கெட்ல வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கு இங்க வந்து ஃப்ரூட்ஸ் இல்ல கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் தான் இருக்கு அது இன்னொரு பாஸ்கெட்ல டைனிங் டேபிள்ல இருக்கு இங்க வந்து வெங்காயம் அண்ட் பூண்டு இருக்கு கீழ வந்து உருளைக்கிழங்கு அவ்வளவுதான் இங்க சோ நம்ம இங்க வந்து நொறுக்கு தீனி செக்ஷனுக்கு வந்து போயிரலாம் நொறுக்கு தீனி செக்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாம் காலியா இருக்கு சோ நம்ம வந்து ரெண்டு ஐட்டம் வந்து பண்ணப் போறோம் இத ஃபில் பண்றதுக்காக என்னங்கறது வந்து அடுத்த செகண்ட் பார்ட்ல வந்து நீங்க பார்க்கலாம் ஒரு கண்டினியூஷனா சோ இது எல்லாமே வந்து இந்தியன் முறுக்கு இல்ல இந்தியன் டைப் ஆஃப் பிஸ்கட்ஸ் வந்து பேக் பண்ணனா அதுக்கான டப்பாஸ்
இது நாலுமே அப்புறம் இது வந்து சாப்பிடுற எங்க வீட்ல வந்து ஜங்கி என்ன சொன்னா வந்து சின்னவர் தான் வந்து ஜங்கி அதவரை வந்து கெடுக்கிறது ஆப்வியஸ்லி நான் தான் சோ இது பாத்தீங்கன்னா இது இந்தியால இருந்து வாங்கிட்டு வந்த ஆரஞ்சு மிட்டாய் இது வந்து இங்கேயே கிடைக்குது இந்த இந்த மிட்டாய் இங்கேயே கிடைக்குது ஆனா கொஞ்சம் ஷேப் வேற மாதிரி இருக்கும் டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் இது வந்து இங்க வாங்குன ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ல அதே மாதிரி ஒரு ஹார்ட் கேண்டி அப்புறம் இந்த இந்த டப்பாக்குள்ள எல்லாமே வந்து இந்தியன் கேண்டிஸ் மேங்கோ பைட் மில்கி பார் அப்புறம் வந்து அல்ஃபன் லீவ் தான் அது வாங்குறதோட சரி ஸோ பேரில் தெரிஞ்சவங்களுக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அது எல்லாமே இங்கே இருக்கு இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸ் இருக்குது மோஸ்ட்லி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் வந்து வராது சீஸ் கேக் பண்ணுறதுக்காக வாங்கி வச்ச கிராக்கர்ஸ் அப்புறம் சின்னவர் மட்டும்தான் வந்து ஓட்ஸ் சாப்பிடுவார் ஓட்ஸ் பெரியவர் வந்து சாப்பிட்ற ஜாம் அண்ட் இது ரீசெண்டாக ஆட் பண்ண பிரெட் பாஸ்கெட் ஸோ இதில் வந்து பிரெட் இருக்கு அதை தவிர பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் நாப்கின்ஸ் அவ்வளோதான் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காஃபி மக்ஸ் இருக்குது இங்கே வந்து பிளாஸ்டிக் கப்ஸ் இருக்குது ஜூஸ் ஏதாவது குடித்தோம் இல்லை ஏதாவது யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு இங்கே இந்த ரெண்டு ஐட்டம் வந்து இப்போது ரீசெண்டாக க்ரீக் பேக்கரி போயிட்டு வாங்கிட்டு வந்த ரெண்டு பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்குது என்னடா அடுத்த சீனில் வந்து காஸ்ட்யூம் சேஞ்ச் அப்படின்னு பார்க்குறீங்களா நாங்கள் எங்கள் ஷூட்டிங் வந்து நேற்று வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் ரொம்ப டயர்டாகிடுச்சு எனக்கும் டயர்டாகிடுச்சு வேறு வேலையெல்லாம் இருந்தது அதனால் ஃபோட்டோகிராஃபர் ஐ மீன் கேமராமேனுக்கும் டயர்டாகிடுச்சு ஸோ அந்த பிளானை வந்து இன்றைக்கி வந்து எக்ஸிக்யூட் பண்ணலான்னு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு ஸ்நாக் ரெசிபி இன்றைக்கி ஒன்று வந்து நிலக்கடலை உருண்டை இன்னொன்று வந்து வறுத்த பொரி ரெண்டு பேர் வந்து அந்த ஸ்நாக் பாக்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா தீர்ந்துச்சு அதில் வந்து ரீஃபில் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நிலக்கடலை உருண்டை அதுக்கு வந்து தேவைப்படுற இன்க்ரீடியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் கடலையை வந்து வறுத்து ட்ரை ஃப்ரை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு வெறும் பேனில் போட்டு ஹீட் லோ ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு தோலை வந்து எடுத்துருங்க அண்டு இது வந்து ரெடிமேடாக கிடைக்கிற ஜாகிரி பவுடர் பவுடர் ஜாகிரி ஸோ அந்த பவுடர்டு ஜாகிரி வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஜாகிரியை வந்து தட்டிக்கணும் இது கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் காடமம் பவுடர் ஏலக்காத்தூள் இருக்குது இல்லையா ஏலக்காத்தூள் கூட ஆட் பண்ணலாம் அந்த ஃப்ளேவர் வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்காது இந்த உருண்டையிலங்கிறதாட்டி நான் வெறும் இது ரெண்டு மட்டும்தான் வந்து போட போகிறேன் ஃபர்ஸ்ட் இதை வந்து மிக்சியில் போட்டு மாதிரி கோர்ஸ் பவுடர் மாதிரி அடிச்சுக்க போகிறோம் கூடவே வந்து ஜாகிரியும் வந்து சேர்த்தி ஒரு சுத்து சுற்றி எடுத்துகிட்டு உருண்டை பிடிக்க போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் வேறு எதுவுமே வந்து தேவையில்லை இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கோர்ஸாக வந்து அரைச்சிருக்கிறோம் ஸோ இதில் இப்போ வந்து ஜாகிரியை போட்டு ஒரு சுற்று சுற்ற போகிறேன் நான் வந்து பேட்ச் பேட்சாக பண்ண போகிறேன் இது வந்து நிறையா இருக்குது ஸோ இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா எள்ளு இருக்கு இல்லையா எள்ளை வந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஜாகிரி அதையும் வந்து பவுடர் பண்ணிவிட்டு பேட்சில் தான் பண்ணணும் கோர்ஸாக பண்ணணும் வெல்லம் போட்டு பவுடர்டு வெல்லம் போட்டு நீங்கள் வந்து அதையும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பவுடர் பண்ணியாச்சு அதில் ஆட் பண்ணியாச்சு ஒரு உருண்டை பண்ணி நான் டேஸ்ட்டும் பண்ணிட்டேன் ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா மிச்சம் இருக்கிறத வந்து இந்த மாதிரி உருண்டை பண்ணணும் ஈரம் படாமல் வந்து உருண்டை பண்ணி வச்சுருந்தேன் நிலக்கடலை உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ ஒரு ஒரு வாரம் 10 நாளைக்கு வந்து ஒரு ஸ்நாக் வந்து சார்ட்டட் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பொரி காரப்பொரி காரப்பொரி இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க
வறுத்தபொரி. இந்த வறுத்தபொரிக்கு வந்து மெயினான இன்கிரிடியன்ட் வந்து பொரி, அதுக்கப்புறம் பூண்டு. இந்த பூண்டு வந்து தோல் உரிக்காமல் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து நல்லா வந்து தட்டிடணும். நான் அப்படி தான் பண்ண போகிறேன். ஸோ நல்லா தட்டிக்க போகிறேன் நான். கருவேப்பிலை, வரமிளகாய், மஞ்சத்தூள், தேங்காய், இன்னும் கொஞ்சம் தேங்காய் தேவைப்படும் ஆக்சுவலி. நிலக்கடலை, நிலக்கடலை வந்து தோலோடு இருக்கிறதையும் போடலாம், தோல் இல்லாததையும் போடலாம். நான் ஆல்ரெடி இது வந்து வறுக்கல, வறுக்காத நிலக்கடலை தோல் உரிச்சது. அண்ட் கொட்டுக்கடலை, ஜீரகம், அப்புறம் பெருங்காயத்தூள். வீட்லேயே அரைச்சி வச்ச பெருங்காயத்தூள் நம்ம வந்து எப்படி வீட்டில் பெருங்காயத்தூள் அரைச்சது அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ். ஸோ ஒரு 5 to 10 minutes, 5-10 minutes ஆகாது, அதுக்குள்ளே வந்து முடிச்சிடலாம் இந்த டிஷ்ஷையும். வாங்க பார்க்கலாம். பொரி வறுக்கிறதுக்கு வந்து கல் வச்சிட்டேன். இப்போ வந்து பூண்டு இருக்குது இல்லைங்களா, பூண்டை வந்து நல்லா ஃபோர்ஸாக வந்து தட்டிக்க போகிறோம் தோலோடவே. இதை விட ஜாஸ்தியாகவே வந்து பூண்டு போடலாம். போட்டுட்டு இந்த பூண்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பொரி வந்து இன்றைக்கி இருக்கிறத விட நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த பூண்டு வந்து கிறிஸ்பியாக மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ அந்த எண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை ஆகிற ஐட்டம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த பூண்டு தான். ஸோ தேங்காய் வந்து விட்டாச்சு நம்ம. இதில் பூண்டை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். பூண்டு வந்து பாதி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்து நிலக்கடலையை வந்து போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஏன்னா அரைவாசி வந்து வெந்துருச்சு. இந்த டைமில் நான் வந்து நிலக்கடலையை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது நம்ம நிலக்கடலை வந்து குக் ஆகிற டைமில், ஐ மீன் கிறிஸ்பியாக வந்து டேர்ன் ஆகிற டைமில் வந்து உங்களுக்கு வந்து பூண்டும் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கடலை வந்து ஃப்ரை ஆகிடுச்சு ஓரளவுக்கு. இப்போது ஜீரகம் ஒரு ஒரு ஐட்டமாக வந்து போட்டுடலாம். பொட்டுக்கடலை எல்லாத்தையும் வந்து லைனாக. ஸோ இன்னும் ஒரு 1 minute வந்து பார்த்திங்கன்னா கடலை வந்து நல்லாவே வந்து ஃப்ரை ஆகிடும். இங்கே பார்த்திங்கன்னா நல்லா தோல் எல்லாம் எப்படி கிறிஸ்பியாக டேர்ன் ஆகிட்டு வருது பார்த்தீங்களா பூண்டுக்கு. உங்களுக்கு பூண்டு தோலோட போடுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா தோலை எடுத்துகிட்டு தட்டிட்டு போடுங்க. இப்போது எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது, கிறிஸ்பி ஆகிடுச்சு கடலை எல்லாமே. பொரியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். பொரி வந்து வறுத்தாச்சு. கார்லிக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் வறுத்து. ஸோ இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. நம்ம பொரியும் ரெடி ஆகிடுச்சு, கடலை உருண்டையும் ரெடி ஆகிடுச்சு. பொரி ஆற விட்டு டப்பாவில் போட்டுட்டோம். உங்களுக்கு இந்த ரெசிபீஸ் வந்து சிம்பிளாக இருக்குது, ஈஸியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். நாம சீக்கிரமா வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட சந்திப்போம். பை.